அதுக்கு ஒரு கட்சி பேனர்களை உருவாக்கிக் கொள்ளலாம். அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம் தான். நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்துவிட முடியும். தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது. ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பேராசிரியர்களை உருவாக்கிக் கொள்ள முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பயிற்சி நிறுவனங்கள் இல்லை. ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது. ஆனாலும் தலைவர்கள்தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி. இவையெல்லாம் ஸ்கில்டு. ஒரு கண்டக்டர்னா ஒரு ஸ்கில்டு, ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள். ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில்டு. அவர் வரலாற்று துறை எடுத்துட்டா மணிக்கணக்கில் அவரால் என்னவெல்லாம் பேச முடியும், எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும். அது ஒரு ஸ்கில், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஆனா அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமா, பிரச்சனையா இருக்கும். சயின்டிஸ்டா இருப்பார், அவர் ஏவுகணையை கூட விமானத்தில் விண்வெளியில பறக்க விடுவார். ஆனால் அவரால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதே சிக்கல் வருகிறது. லீடர்ஷிப் என்பதுதான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று. கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த சூழலை எவ்வாறு கையாளுகிறோம் எல்லாம் தெரியும், ஆனால் மோசம் போயிட்டேன். ஏன்னா சூழலை கையாள தெரியாதுதான். ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன், ஆனால் போட்டோ விட்டான். நிறைய படிப்பான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பான், பரீட்சையில கோட்டை விட்டான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிடுவான், இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவான். அந்த இன்டர்வியூல எப்படி வந்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த நேரத்தை எப்படி கையாளணும், அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும், ஒரு க்வெஸ்சனை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும், இதற்காக நான் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும், அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்ப தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம்தான். ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை, ஆளுமையுள்ள தலைவி தேவை. அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும். நெருக்கடியை சூழ்ந்த போது கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அருவாளை தூண்டுவது அல்ல வீரம், கெடுவாளை தூண்டுவது அல்ல வீரம். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில் என் கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன். என்னை குண்டர் சட்டத்திலே தூக்கி போட்டாலும், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும், ஆயுள் தண்டனை தந்தாலும், என் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம். அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போது கொள்கை நெருக்கடியே வாழ்ந்த வீரம். நூற்றாண்டு தொடக்க விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய ஆலோசகர் அருள் முனைவர் ஜே பெஞ்சமின் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாநில ஆலோசகர் அருள் தந்தை பார்த்தசாரதி அவர்களை, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற லயோலா கல்லூரியின் அதிபர் அருள்முனைவர் ராபின்சன் அவர்களை, காட்சி தகவலியல் துறையின் துறை தலைவர் அருள்முனைவர் ஜஸ்டின் பிரபு அவர்களை, நோக்க உரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற அன்பு இளவன் முனைவர் அமிர்தலெனின் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் பெர்னார்ட் டி சாமி அவர்களை,
பாடத்துறை வழங்கிய நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற வரலாற்று துறை பேராசிரியர் முனைவர் செல்வநாதன் அவர்களை, ஐயா மார்க் அவர்களை, பேராசிரியர் மனோஜ் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை, திரளாக கூடியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போல தேர்தல் நேரம் மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல். லெனின் அவர்கள் வந்து என்னை அலுவலகத்திலே சந்தித்த போது நான் சற்று தயங்கினேன் என்றாலும் கூட, ஐக்கிய நூற்றாண்டு தொடக்க விழா என்றதும் என்னை அறியாமலேயே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு ஐக்கியோடு இருக்கிற ஈடுபாடு என்பதை விட ஐக்கிய மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அதற்கு அடிப்படையான காரணம். மாணவர் இயக்கங்கள் பல உண்டு, அரசியல் சார்ந்த ஏராளமான இயக்கங்கள் உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு மாணவர் இயக்கம் இருக்கிறது, RSS, ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போரம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாணவர் அமைப்பு உள்ளது, திராவிட மாணவர் முன்னேற்ற சங்கம், இடதுசாரி கட்சிகளுக்கு மாணவர் சங்கங்கள் உள்ளன, SFI, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, AISF, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஐக்கிய இது போன்ற கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல, கட்சி சார்பற்ற மாணவர் அமைப்பு, ஆனால் அதே வேளையில் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. கட்சி சார்பற்ற அமைப்பு என்றாலும் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. இதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாணவர்களை பண்படுத்துகிறது, மாணவர்களை தலைவர்களாக தலைமை பண்புள்ளவர்களாக மேம்படுத்துகிறது. லெனின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல, எங்காவது ஒரு ஜனநாயக குரல் கேட்கிறது என்றால் அந்த ஜனநாயக குரலுக்கு உரியவர் முன்னாள் ஐக்கிய மாணவராகத்தான் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஐக்கிய விளங்குகிறது. அதனால்தான் நான் சொன்னேன், ஐக்கியோடு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டை விட ஐக்கிய மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று சொன்னேன். நம்பிக்கை என்பது முக்கியமானது. நம்முடைய ஐயா அவர்கள், அதிபர் அவர்கள் பேசுகிற போது நான் எழுதிய ஒரு முழக்கத்தை இங்கே கோடிட்டு காட்டினார். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. இது என்னை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னதோடு, ஏதேனும் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தாக வேண்டும், இது நூற்றாண்டு தொடக்க விழா, இதுதான் இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவின் செய்தி என்று சொன்னார். நிலைப்பாடு என்றால் ஒரு ஸ்டாண்ட், ஒரு முடிவு, ஒரு உறுதியான முடிவு, ஒரு டெசிஷன். தலைமைத்துவத்திலே மிக முக்கியமானது டெசிஷன் மேக்கிங். நிலைப்பாடு என்பது எல்லோராலும் எடுக்கப்படும், ஆனால் அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் லீடர்ஷிப். ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது. லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால், கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல. அதுக்கு ஒரு கட்சி பேனர்களை உருவாக்கி கொள்ளலாம், அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை.
நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம் தான். நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்துவிட முடியும். தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது. ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பேராசிரியர்களை உருவாக்கிக் கொள்ள முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பயிற்சி நிறுவனங்கள் இல்லை. ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது. ஆனாலும் தலைவர்கள் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி. இதெல்லாம் ஸ்கில்டு. ஒரு கண்டக்டர்னா ஒரு ஸ்கில்டு, ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள். ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில்டு. அவர் வரலாற்று துறை எடுத்துட்டா மணிக்கணக்கில் அவரால் என்னவெல்லாம் பேச முடியும், எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும். அது ஒரு ஸ்கில், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஆனா அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமா, பிரச்சனையா இருக்கும். சயின்டிஸ்டா இருப்பார், அவர் ஏவுகணையை கூட விமானத்துல விண்வெளியில பறக்க விடுவார். ஆனால் அவரால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதே சிக்கல் வரும். லீடர்ஷிப் என்பதுதான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று. கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த சூழலை எவ்வாறு கையாளுது எல்லாம் தெரியும், ஆனால் மோசம் போயிட்டே போகும். ஏன்னா சூழலை கையாள தெரியாததான். ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன், ஆனால் கோட்டை விட்டான். நிறைய படிப்பான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பான், பரீட்சையில கோட்டை விட்டான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிடுவான், இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவான். அந்த இன்டர்வியூல எப்படி வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த நேரத்தை எப்படி கையாளணும், அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும், இதற்காக நான் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். இப்ப லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும், அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள கூட, ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்பத் தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறான். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம் தான். ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை, ஆளுமை உள்ள தலைவி தேவை. அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாமல் போய்விடும், அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்க முடியாமல் போய்விடும், அவர்களை வழிநடத்த முடியாமல் போயிருக்கு. லீடர்ஷிப் என்பதில் மிக முக்கியமான கூறுகள் ப்ரொஃபஷனல் நாலேஜ். எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அது தொடர்பான அறிவை நாம் வளர்த்துக் கொள்வோம். ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் விச் ஃபீல்டு வி ஆர் ஒர்க்கிங், எதுல நம்ம வேலை செய்யணுமோ, அது அரசியல்னா அரசியல் துறை, கணிதம்னா கணிதத்துறை, கல்வினா கல்வித்துறை, அறிவியல்னா அறிவியல் துறை, தொழிற்சங்கம்னா தொழிலாளர்களை பற்றியது. எந்த துறையில் நாம் இயங்குகிறோமோ அந்த துறை பற்றிய புரிதல், அறிவு, அதை பற்றிய ஞானம் நமக்கு தேவை. அது ப்ரொஃபஷனல் நாலேஜ், லீடர்ஷிப்ல முக்கியமானது. நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது, ஹியூமன் டச். எந்த துறையில் வேலை செய்யறோமோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். மக்கள்கிட்ட வேலை செய்யணும்னா மேல் மட்டத்தில் உட்கார்ந்து முடிவு எடுக்கிறது லீடர்ஷிப்ங்கிறது. கீழே கிராஸ் ரூட்ல மக்களுக்கு போகணும். நீ தத்துவம் படிக்க தேவையே இல்லை, மக்கள்கிட்ட போனா உனக்கு மக்களை கற்பித்துக் விடுவாங்க. என்ன தேவைங்கிறது அவன் தான் சொல்லுவான். எதை செய்யணுங்கிறது அவன்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன முடிவு எடுக்கணுங்கிறத மக்கள்கிட்ட இருந்து, மக்களுடைய தேவைகள் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீ உட்கார்ந்து பிலாசபியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்கள்கிட்ட தொண்டு செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. நாம் எந்த தொழிலாளர்கள்ட்ட வேலை செய்யறோம்னா தொழிலாளர்கிட்ட உட்காந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கணும், நாள் தூரம் அவங்களை சந்திக்கணும், அதான் ஹியூமன் டச்.
மிக முக்கியமான கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப், ரொம்ப முக்கியமான. மக்களை சந்திக்காதவர்களா தலைவர்களாக இருக்க முடியாது. லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை. காமராஜர் அகில இந்திய தலைவராக முடிஞ்சது. அவருக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது. பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பேச்சாளர்கள் தான் தலைவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க, அப்ரஹாம் லிங்கன் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்தவர் தான். மக்களோடு அவர் உழைத்ததால் தான் தலைவரானார், பேச்சாளராக தலைவராக வரல. எவ்வளவு பேர் பெரிய பேச்சாளர் அப்படி பார்க்கணும். நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் அருமையா பேசுறாங்க. இந்தியாவில் பாதிரியார்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மிக அருமையா பேசுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. பயங்கரமா மக்களை ஈர்ப்பாங்க. அப்படியே அவங்களை கட்டி போடுவாங்க. அவங்க குரல்ல எழுந்திருச்சு மக்கள் ஆடுறாங்க. அப்படியே அந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேச முடியாது. அப்படி பார்த்தா பாதிரியார்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர்களா இருக்கும். பாதிரியார் மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில். அவ்வளவு பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு. வெறும் ஆரேஷன் ஸ்கில் மட்டும் பார்த்தா ஹியூமன் டச், அது மாதிரி பிலாசபிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது. ஹியூமன் டச் மக்கள்கிட்ட போயிருக்கணும். பேச்சாற்றலை விட எழுத்தாற்றலை விட மக்களோடு நெருக்கமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூறு தான் லீடர்ஷிப் கேரக்டர் என்பது. அது ஹியூமன் டச். இது எல்லாம் இருக்கு, ஆனா முடிவெடுக்க தெரியாது. தடுமாறலாம், பதறலாம், என்ன செய்யறது தெரியாது. இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா ஒரு ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன். அப்படி இல்லாமல் ஒரு லாங் விஷன், லாங் விஷனோட இருந்தாதான் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல சரியா அவர் எடுக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் என்பது லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது டெடிக்கேஷன். ஒரு நாளைக்கு எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் மக்களை பார்ப்பேன்னா அவன் வந்து தலைவராக இருக்க முடியாது. எனக்கு குடும்பம் இருக்கு, பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செட் பண்ணி செட்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து தொண்டு செய்வேன் மக்களுக்கு அப்படின்னா தொண்டு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் எதாவது தூங்க முடியாது, 3 மணி நேரம் தான் தூங்கணும். 6 மணி நேரத்தை அல்லது 5 மணி நேரத்தை மக்களுக்காக நான் செலவு செய்வேன். என்னுடைய உறக்கத்தை கூட நான் செலவு செய்வேன். டெடிக்கேஷன், எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மக்களுக்கு நான் செலவு பண்ணுவேன். எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மற்றவர்களுக்காக நான் செலவு பண்ணுவேன். என்னுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு செலவாகும். என்னுடைய ஆற்றலை நான் விலை பேசக்கூடாது. நான் அவங்க கூட வந்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து இது வேணும், வண்டிக்கு டீசல் வேணும், எனக்கு பெட்ரோல் வேணும், எனக்கு ரூம் அக்காமடேஷன் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இதெல்லாம் பேசணும்னா என்னுடைய ஸ்கில்லை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய லீடர்ஷிப்பை நான் விலை பேசுறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம மக்களுக்காக டெடிக்கேட் பண்றது. பட்டி கிடந்தா பட்டி கிடக்கும், சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லை, ரே மக்களும் சாப்பிடல நாமளும் சாப்பிடல, தூங்க முடியலையா அவங்களும் தூங்கல, பிரச்சனையா நாமளும் தூங்கல. இது டெடிக்கேஷன். டெடிக்கேஷன் இல்லைனா லீடர்ஷிப் இல்லை. இதுவெல்லாம் எங்க எப்போது வரும்னா சர்வீஸ் மைண்ட், தொண்டுள்ளம் இருக்கணும். தொண்டுள்ளங்கிறது லீடர்ஷிப் முக்கியமானது. இது பதவி அரசியலுக்கு போறதே பதவிக்காக தான், பதவிக்காக எதுக்குன்னா புகழுக்காக தான், புகழ் எதுக்காகனா பொருள் ஈட்டுவதற்காகத்தான். சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம், பெரிய ஆளா ஆயிடலாம், என்னை எல்லாரும் எம்பி கூப்பிடுவாங்க, என்னை வந்து மினிஸ்டர் கூப்பிடுவாங்க, என்னை வந்து அப்படி அழைப்பாங்க, எனக்கு அது ஒரு பெருமை இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, அதுக்காக தான் நான் பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு நினைச்சா அந்த பொது வாழ்க்கை கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வருவதே சர்வீஸ் பண்ணுவதற்கு தான். இந்த சர்வீஸ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமாக நான் இந்தியாவில் பார்ப்பது கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஒரு தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் கடந்து தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கு செஞ்சிட்டு அவ்வளவு டெடிக்கேஷன், அவ்வளவு சர்வீஸ். அவங்களுடைய வரலாற்று பார்க்க நமக்கே வியப்பா இருக்கும். அவங்க யாராவது வெளியில யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி டெடிக்கேட்டடா இருக்கணும். எங்கிருந்தோ வெளிநாடுகள் இருந்து வந்து இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மொழிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா இங்க வந்து அந்த மக்களுக்காக தங்களை முழுமையை ஒப்படைச்சுக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இல்லற வாழ்வை தேடாமல் இருக்கிற நேரத்தை சுவைக்க வேண்டும், சுகபோகத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கருதாமல் சர்வீஸ் செய்வது மட்டுமே தங்களுடைய நோக்கம் என்று ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய அந்த சர்வீஸ் மைண்ட் செட்,
ஐகஃப் என்பது அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன். தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்கறையாக நான் பார்க்கிறேன். அருமை தோழர்களே, அடுத்தடுத்து ஏராளமான வேலைகள் பணிச்சுவைகள் இருக்கின்றன. நான் இஸ்லாமிய சொந்தங்களின் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நோன்பு இருந்து வருகிறேன். இன்றைக்கு 2வது நாள் ஏராளமான செயல் திட்டங்களை நீங்கள் வகுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஐகஃப் என்பது வெறும் மாணவர் இயக்கம் அல்ல, சராசரி மாணவர் இயக்கம் அல்ல, இது தலைவர்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சி பாசறை, ஒரு பட்டறை என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஆளுமைகளுக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கிக் கொள்வதோடு இன்னும் பலரை வளர்த்தெடுப்பதற்கு உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, தோழர்கள் சொன்னதைப் போல நாங்களும் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது, நம்மிடம் நீங்களும் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. நாம் கடைசி வரையிலும் மாணவர்கள் என்கிற உணர்வோடே கற்றுக்கொள்வோம். தலைவர்கள் என்கிற உணர்வு மேலிட வேண்டும் என்றாலும் கூட தலைவர் என்று அந்நியப்பட்டு விடாமல், நாங்கள் தலைவர்கள் என்று அந்நியப்பட்டு விடாமல், நாம் எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை பெறுவோம். அதுதான் தலைமை பண்பிலே இன்னொரு முக்கியமான அம்சம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நெருக்கடியில் சூழ்ந்த போது கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், அருவாளை தூண்டுவது அல்ல வீரம், கெடுவாளை தூண்டுவது அல்ல வீரம். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில் என் கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன். என்னை குண்ட சட்டத்திலே தூக்கி போட்டாலும், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும், ஆயுள் தண்டனை இருந்தாலும், என் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம். அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போது கொள்கை நெறிப்படியே வாழ்ந்த வீரம். இதை நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இந்த 100வது தொடக்க விழாவில் பேசுவதற்கான இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.